பார்த்தீங்கன்னா 22 கேரட் 916 தாலி செயினே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்கிட்ட 5 பவுன்ல தாலி செயினே இருக்கு. நார்மலாக வந்துட்டு முறுக்கு செயினில் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதாஸ் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் என்னோட தாலி செயின் 5 பவுன் உங்ககிட்ட காட்டலான்னு இருக்கேன். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் தாலி செயின் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் இருக்கேன். நாங்கள் ஏன் தாலி செயின் போடக்கூடாதுன்னா வீட்டில் உள்ள பெரியவங்க தான் வேறு யாரும் இல்லை அத்தை தான் சொன்னாங்க தாலி செயின் போடக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே போட்டுகிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தை கூட பிறந்த ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் கூட ரெண்டு பேருந்த, அதாவது அக்கா தங்கச்சி வந்து அண்ணன் தம்பிக்கே மேரேஜ் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எங்கள் மாமனார் கூட பிறந்த ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க இதில் என்ன ஏதுன்னு கூறி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தாலி செயின் போடக்கூடாது, மஞ்சக்கயிறு மட்டும்தான் போடணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களா. பட் அதெல்லாம் மீறியும் அவங்க வந்து தாலி செயின் போட்டிருந்தனால தான் அவங்க ரெண்டு பேரும் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி எங்களையும் வந்து போட வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட ஒரு 4 பவுன் செயின் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் அதை 4 பவுன் வந்து பார்த்தீங்கன்னா 18 கேரக்டர், ஸோ 916 கிடையாது. ஸோ அதை போட்டுட்டு தான் நான் வந்துட்டு இப்போ ஒரு செயின் கழுத்தில் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் காட்டியிருப்பேன். அந்த செயின் எடுத்தேன், அந்த செயின் போடும்போதே பார்த்தீங்கன்னா 3 பவுன் தான் இருந்துச்சு. ஒரு நல்லா கேட்டுக்கோங்க, 18 கேரக்டர் 4 பவுனில் எடுத்தது. கிட்டத்தட்ட அம்மா ஒரு 10 வருஷம் வச்சுருந்தாங்க, 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் அந்த செயின் அவங்க வச்சுருந்தது. அதை தான் எனக்கு கொடுத்தாங்க. பட் அதை வந்துட்டு என்கிட்ட வந்து கொடுக்கும்போது நான் வந்து நகைக்கடையில் போயிட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா 3 பவுன் தான் இருந்துச்சு, 1 பவுன் விட்டு குறைஞ்சிருச்சு, மச்சம் இல்லை. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 3 பவுனை போட்டுட்டு தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா 4 பவுன் எடுத்தோம். நாங்கள் ஐடியா பண்ணிட்டு போடணும் 4 பவுனை போட்டு 4 பவுனை எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் கொண்டு போயிட்டோம். பார்த்தா அது வந்து 3 பவுன் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன். நம்ம முன்னாடியே உருக்கி காட்டினாங்க, பட்டா 3 பவுன் தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு தான் நான் 4 பவுனில் வந்துட்டு செயின் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ வந்து சொல்லிட்டாங்க தாலி செயின் போடவே கூடாதுன்னு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, கல்யாணம் முடித்தாலே நம்ம தாலி செயின் போட்டுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு சில ட்ரீம் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு மேரேஜ் முடித்தோடனே தாலி செயின் போடணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. ஏன்னு பார்த்தீங்கன்னா என் அக்கா ரெண்டு பேருமே வந்து தாலி செயின் போட மாட்டாங்க, கயிறு தான் போட்டிருக்காங்க. அவங்களோட சுச்சுவேஷன் அவங்களால போட முடியாத காரணத்தினால அவங்க போடல, நகை எடுக்க முடியலன்ற பட்சத்தில் போடல. பட் நகை இருந்துச்சுன்னா அக்கா தாலி செயின் போட்டுருவாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி அக்கா வந்துட்டு ஒரு 3 பவுன் கிட்ட 3 பவுன் ஒட்டி எடுத்து தாலி செயினில் தான் போட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கும் வந்து தாலி செயினில் தான் போடணும்னு அவ்வளோ ஆசை. பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ என்னால் போட முடியாமல் போயிடுச்சு அந்த நிலைமைக்கு வந்துட்டு சொல்லிட்டாங்கன்னா அப்படி இருந்து சண்டை போட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டு மாமனார் கிட்ட சண்டை போட்டு எங்கள் அத்தை கிட்ட சண்டை போட்டு அதெல்லாம் சண்டை போட்டு நான் போட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு புடிவேதம் பிடிச்சி எங்கள் அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்துலாம் பண்ணாங்க. இதுக்கு இந்த பிள்ளை நாங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லியும் போடுது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு பாயிண்ட் விட்டாங்க, நீ போட்டேன்னா இந்த மாதிரிலாம் ஆச்சு, அதனால நீ போட்டேன்னா உன் ஹஸ்பண்டுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொன்னால் எந்த பொண்ணாச்சும் போடுவாங்களா, போட மாட்டாங்க, இவங்க இனிமேல் போட்டுக்கோ இஷ்டம் அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு போட தோணாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதை சொல்லிட்டாங்க. அதுலேருந்து நாங்கள் யாருமே எங்கள் வீட்டில் போட மாட்டோம். பட் அவங்க மகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல கட்டி கொடுக்க சொல்லிட்டு அவங்கெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுதான் சொல்கிறேன்ல, இது வந்துட்டு ஒரு ஐதீகமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் போட்டிருக்காங்க, பட் இவங்க போட்டனால இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களாக கிரியேட் பண்ணிட்டு சொன்ன விஷயங்கள் தான் இது. எனக்கு பக்கையில் அப்படி தான் தோணுச்சு. இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, இதை போட்டால் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் வந்துட்டு இனிமேல் அவங்க சொன்னாலும் போடக்கூடாது அப்படின்றனால தாலி செயினாக மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம கயிறோடு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்துட்டு கயிறு தான் நாங்கள் போடுவோம், தாலி செயினே போட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி யாருக்காச்சும் சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கா, இல்லை தாலி கயிறு போடுறது தான் பெஸ்ட்டு, ரொம்ப நல்ல விஷயம் தாலி கயிறு போடுறது, அந்த மஞ்சள் கயிறுங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒன்று. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து தங்கத்தில் எவ்வளோ வேணாலும் செயின்ஸ் போட முடியும், பட் கயிறுங்கிறது கல்யாணம் முடித்தவங்க மட்டும்தான் போட முடியும். அப்படிங்கிறப்ப தாலி கயிறுங்கிறது ரொம்ப புனிதமான விஷயம். ஸோ அதை போடுறதுல எனக்கு இப்போ வந்து ஓகே, ஃபஸ்ட்டு கல்யாணம் முடித்த புதுசில் தான் நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம்ல, தாலி செயின் போடணும் அப்படி போடணும் இப்படி போடணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்போம்லாம், அந்த டைமிங்கில் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போலாம் பார்த்துட்டு நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது, நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து நம்ம கழுத்தில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு என்னென்ன டிசைன்ஸ்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம தாலி செயின் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் நான் வந்துட்டு இந்த இதை செலக்ட் பண்ணேன், இந்த தாலி செயினை இப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணேன். பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருந்தேன், இந்த செயின் தான் எடுக்க போகிறேன், இந்த வருஷம் வந்துட்டு நகை சீட்டு போட்டதுக்கு இதுதான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு ஒரு சில பேர் பட்டு தான் பார்த்தீங்கன்னா இது ஓகே, நல்லா யூனிக்காக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே இல்லை, இது எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஓகே, நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் இது இந்த
ரீசன்னால தான் இதை செலக்ட் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பார்வைக்கே பார்க்க வந்து தாலி மாதிரியே அப்படியே இருக்கும். ஸோ நம்ம வெளிப்பார்வைக்குமே இது போட்டுக்கலாம். இதை உள்ளத்துக்கு போடணும், தாலியை மறைச்சி வைக்கிற மாதிரி இதை மறைச்சி வைக்கவும் தேவையில்லை. சாரீக்கு வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும், ஆன்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் செலக்ட் பண்ணேன். பட் சில பேர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைன்னு சொன்னனால நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இது செலக்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தவங்க என்னென்னா தாலி செயினாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்கிட்ட அஞ்சு பவுனில் தாலி செயினே இருக்குது. நார்மலாக வந்துட்டு முறுக்கு செயினில் தான் தாலி செயின் போடுவாங்க. இப்போ தான் நிறைய வந்துட்டு செயின்ஸில் வந்துடுச்சு. பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிட்மீன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கு செயின் தான் தாலி செயினாகவே இருந்துச்சு. அதுதான் ஒரு ட்ரெண்டிங்காகவே போயிட்டு இருந்துச்சு. அந்த செயினும் கூட நான் எடுத்திருக்கேன், அதையும் நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அது அடகில் இருந்துச்சு, அதை எடுத்து ஒரு நாள் ஒரு பொழுது கூட போடலை. நான் அதெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில். அந்த வீடியோவை வந்து தனி வீடியோவாக போடலாம்னு நினச்சேன். பட் வந்து இப்போ நகையை திருப்பினாலும் அதை இதோடையே சேர்த்து கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அது அஞ்சு பவுன் தாலி செயின் கிட்டத்தட்ட எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்குங்க, எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்கும். எடுத்து ஒரு ஒன் வீக் தான் வீட்டில் இருந்துச்சு. அந்த ஒன் வீக்குமே வீட்டுக்குள்ளே பீரோவில் தான் இருந்துச்சு, அப்படியே கொண்டு போய் அடகு வச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அடகு வச்சுட்டு இப்போ நகையை திருப்பி இருக்கேன், திருப்பிட்டு கொண்டு போய்ட்டு அடகு வச்சுருக்கேன். நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். நம்ம கரூர் வைஸ்யா பேங்க்கில் நகை அடகில் இருந்துச்சு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் நகை அடகில் இருந்துச்சு. இந்த எல்லா நகையுமே நான் திருப்பி அந்த நகை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோவெல்லாம் சேர்த்து ஒரே வீடியோவாக நான் போடுறேன், என்னென்ன நகையை நான் திருப்பியிருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி நான் ஏன் திருப்பினேன் அப்படிங்கிறதையும் நான் தனி வீடியோவாக போடுறேன். ஏன்னா நகையை பார்த்திங்கன்னா அங்கே கரூர் வைஸ்யா பேங்க்லேயும் வந்து இன்ட்ரெஸ்ட் கூட, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேயும் இன்ட்ரெஸ்ட் கூட, இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டுமே கூடன்ற பட்சத்தில் நான் அதை திருப்பி பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்கில் அடகு வச்சிட்டேன். இன்னொரு விஷயம், இந்த நகையெல்லாம் நான் திருப்புறதுக்கு அமௌண்ட் எப்படி கிடச்சிச்சுன்னா நம்ம வீடு ஒத்திக்கு விட்டுறதுல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்துச்சு. அந்த அமௌண்ட்டை வச்சு நாங்கள் திருப்பி அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை எடுத்து இதிலேயே போட்டுட்டோம். நான் வந்துட்டு இப்போ அஞ்சு லட்சம் எடுத்துருக்கோன்னா அஞ்சு லட்சத்தை வந்துட்டு நான் நகையை திருப்பி அஞ்சு லட்சத்துக்கே நான் வச்சுட்டு போட்டிருக்கேன். இதில் முக்கியமான விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க, நான் அஞ்சு லட்சத்துக்கு வந்துட்டு நகையை அடகு வச்சுருந்தேன்ல, என்னோடய நகை வந்து சின்ன சின்னதாக ஒரு அஞ்சாறு நகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அஞ்சாறு நகையை நான் திருப்பிட்டு அஞ்சு லட்சத்துக்கு இங்கே கொண்டு போய் வைக்கும்போது ஒரு ரெண்டு நகையை நான் எடுத்துகிட்டு வச்சேன். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த ரெண்டு நகையை எடுத்தது போக நீங்கள் எப்படி அஞ்சு லட்சத்துக்கு வச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கு தான் வச்சேன். அது எப்படிங்கிறத நான் தனி வீடியோவாக போடுறேன். இது எனக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருந்துச்சு. அதுலேருந்து என்னோடய ஜிமிக்கு மூணு போனை எடுத்திருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா என்னோடய ஆன்ட்டிக்கு மொத மொதல் எடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு தோடுன்னு சொன்னேன்னா அந்த ஒரு தோடு ஒரு பவன் தோடு எடுத்திருக்கேன், அதிலே லட்சுமி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு பவன் கைச்சின்னு சொல்லியிருப்பேன், அந்த ஒரு பவன் கை செயின், இந்த மூணையும் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு நான் திருப்பிட்டு பண்ணனால எனக்கு அஞ்சு லட்சத்துக்கு நகையும் வைக்க முடிஞ்சிச்சு, ப்ளஸ் என்னோட நகையும் குட்டி குட்டி நகையெல்லாம் நான் எடுத்துட்டேன். இதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டான விஷயம் தானே, சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஏன்னா நம்ம பேங்க்கில் அஞ்சு லட்சத்துக்கு நம்ம நகை இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அதை திருப்பி வைக்கும்போது அது ஒரு நல்ல விஷயமா நடந்துச்சு. அது எப்படி என்னன்றது நான் கால்குலேஷனோட உங்களுக்கு என்ன சொல்கிறேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி யாராச்சும் முன்னாடியே நகையை அடகு வச்சுருந்தீங்கன்னா இப்படி திருப்பி பண்ணும்போது நமக்கு வந்துட்டு பழைய அதில் நாலஞ்சு செட்டாக இருந்துச்சுன்னா ஒரு நகை எடுக்க முடியும், ஒரே நகையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம அஞ்சு லட்சத்துக்கு வாங்கியிருக்கோம்னா அஞ்சு லட்சத்துக்கு வச்சு தானே ஆகணும். அப்படிங்கிறப்போ ஒரு நகையாக வைக்கும்போது அதுலேருந்து எடுக்க முடியாது. பட் ரெண்டு மூணு நகையாக வைக்கும்போது அதில் எது எது தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு அஞ்சு லட்சத்துக்கு எவ்வளோ வருதோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நான் ஃபுல் கால்குலேஷனோடு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்குமே புரியும். ஸோ இந்த ஐடியாலாம் எனக்கு வந்துட்டு டக்கு டக்குன்னு அமைஞ்சது. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் தான் திருப்பிட்டு இங்கே கொண்டு போய் வைக்கணும், கனரா பேங்க்கில் வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்ட்டு கரூர் வைஸ்யாவையும் ஐடியா வந்துச்சு. ஸோ அங்கேயே அந்த நகையை திருப்பிட்டு இங்கே கனரா பேங்க்கில் வச்சேன். ஸோ அங்கே திருக்கு போகும்போது ஒரு செட்டு நகை எடுத்துட்டேன், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் நகையை திருப்பி வைக்கும்போது அதில் ஒரு செட்டு எடுத்துட்டேன். பட் இந்த மாதிரி நகையை திருப்பி வைக்கிறதுல இவ்வளோ தூரம் பெனிஃபிட் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது, நானே இப்போ தான் தெரிஞ்சுட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அதை தனி வீடியோவை போடுறேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னு எனக்கே நான் எதிர்பார்க்காம பண்ண விஷயம் டக்கு டக்குன்னு இந்த மாதிரி நடந்துருச்சு. ஸோ நம்ம வந்து மூணு பவுன் கிட்டத்தட்ட அஞ்சு பவுன் கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே. இப்போ நம்ம அஞ்சு பவுன் அடகு வச்சுட்டு கூட நகை எடுக்க முடியும். ஸோ தாலிச்சேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு நாள் கூட போடல, இதை கொண்டு போய் அடகு வச்சாச்சு. இது வந்து எத்தனை பவுன்றதை நான் சொல்கிறேன். இது எங்கே எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பீமா ஜுவல்லரியில் சீட்டு போட்டு எடுத்தது தான். இதுவும் நான் போனஸில் தான் போட்டேன். நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 4,000 சில்லறை இருந்துச்சு. இது வந்து அஞ்சு பவுன், நான் எடுக்கும்போது எவ்வளோ ரேட் வந்துச்சு அப்படிங்கிறத நான் கால்குலேஷன் பண்ணி ஒரு வீடியோவாக நான் கண்டிப்பாக போடுறேன். இது அஞ்சு பவுன் தாலி, நான் எடுக்கும்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப அமௌண்ட்லாம் வரல. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா ஒரு
5 லட்சம் 2.5 லட்சத்துக்கிட்ட தான் வந்துச்சு நான் 5 பவுன் எடுக்கும்போது. ஏன்னா கோல்டு ரேட் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் ஏன் இப்படி வச்சு காட்டுறேன்னா உங்களுக்கு இப்படி வச்சு காட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான். ஸோ இதுதாங்க 5 பவுன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு தான் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3% தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் போட்டாங்க. நான் அதனால தான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்னோடய தாலிச்சை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கூட சொன்னாங்க, நான் பீமாவில் போயிட்டு நான் செயின் எடுத்தேன் 2% தான் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பீமாவில் வந்துட்டு தாலிச்சைனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வேஸ்டேஜ் போடுறது கிடையாது, ப்ளஸ் மேக்கிங் சார்ஜுமே அவங்க வந்துட்டு போடுறதே கிடையாது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி தான். நார்மலாக நீங்கள் போய்ட்டு கோல்டு எடுத்தாலுமே வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி தான். அது இந்த மாதிரி நீங்கள் தாலி செயின் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3%, 2%. நான் எடுக்கும்போது 3% போட்டாங்க, பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 2% தான் போடுறாங்க. ஸோ இதோட இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹால்மார்க் சிம்பிள்லாம் இருக்கும். ஸோ இங்கே இருக்க பாருங்க டிஎன்எம் டிஎன்எம் வந்து பார்த்தீங்கன்னா பீமாவோட கடை நேமு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 22 கேரட் 9 1 6 அப்புறம் வந்து அசசி சென்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கோணமாக இருக்குது பிஏஎஸ் ஓகே, அதுக்கப்புறம் ஐடி நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ அப்போல்லாம் கொடுத்தாங்க. இப்போல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்எம் வர்றது கிடையாது, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி நம்பர் மாதிரி வருது, அது மட்டும்தான் வரும் போல். ஹால்மார்க் சிம்பிள், அசசி சென்டர், 22 கேரக்டர் 9 1 6 இது மட்டும்தான் வருது. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 5 பவுன் தாலி செயின். ஸோ இதோட கால்குலேஷன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த செயின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5 பவுனில் தாலி செயின், பட் நான் வந்து தாலி செயின் போட மாட்டேன், ஏன்னா நம்ம வீட்டில் போட மாட்டாங்க, அலௌடு கிடையாது. அது என்ன ரீசன்றதையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், அது ரொம்ப பெரிய ரீசன்லாம் கிடையாது, பட் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.